ஹலோ வியூவர்ஸ், நம்ம நம்ம வெல்கம் டு விஜய்ஸ் மூவிடா அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ ரெண்டு மூணு நாள் நம்ம ரஜினி அவர்களை வச்சு செஞ்சாச்சு, மெண்டல் ரஜினி அவர்களை. ஸோ மெண்டல் ஃபேன்ஸ்லாம் கதறிட்டு இருப்பாங்க, பட் அவங்க கதறட்டு ஒரு சைடு, அவர் இப்போ அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் திருப்பி செய்வோம் ஓகேங்களா. இடையில நம்ம அதுக்காக தளபதி விட்டுறக்கூடாது இல்லை. ஸோ மீன்ஸ் தளபதி அப்டேட்ஸ், முக்கியமாக லியோ படம் இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்குது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த படம் ஓப்பனிங் டேத்தில் அப்படின்றத பற்றியும், வேறு படம் முடிஞ்சிருச்சா இல்லையா கன்ஃபார்மாக இல்லை ஏதாவது இன்னும் ஏதோ பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்கா அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேறு சில எக்ஸ்ட்ரா சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸையும் இந்த படத்தில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு உள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரையினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது, ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஓகே ஜெய்ஸ், உண்மையாலுமே லியோ படம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம விஜய் ஃபேன்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் தீபாவளி அப்படின்னு சொல்லலாம். அடுத்த மாதம் என்ன தான் ரியல் தீபாவளி வந்தாலும் இன் உண்மையான தீபாவளி ஃபேன்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது 19ஆம் தேதி தான். ஏன்னா பல இன்னல்களுக்கு அப்புறமா இந்த படம் வந்து 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வேர்ல்டு வைடாக, ஸோ எக்ஸப்ட் தமிழ்நாட்டில் அந்த இயர்லி மார்னிங் ஷோஸ் கிடையாது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லா ஏரியாலையுமே இயர்லி மார்னிங் ஷோஸ் வந்து ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சொல்ல முடியாது, இன்னும் 2 டேஸ் இருக்குது, மேபி கவர்மெண்ட் மனசு மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், சொல்ல முடியாது, டிபெண்ட்ஸ் ஓகேங்களா. ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க அப்ரூவ் கொடுத்துட்டாங்க, கொடுத்ததில்ல தளபதி விஜயன் போட்டதுக்கு அப்புறம் சவுக்கு சங்கர் அது ஏதோ ஒரு கேஸை போட்டு அதனால வந்து திருப்பி வந்து விட்ரா பண்ண மாதிரி விஷயங்கள் தான் வந்துச்சு. ஓகே, இன்றைக்கி இப்போ 9 மணி ஷோக்கு தான் வந்து ஃபைனலாக வந்து லியோ படத்துக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக மற்ற ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கே வந்து ஷோலாம் ஸ்டார்ட் ஆயிருது. அண்டு முக்கியமாக இங்கே அப்ராட்டில் இப்போ துபாயெலாம் பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு, நைட்டு 2:30 மணிக்கு ஷோ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆப்வியஸ்லி நான் 2:30 மணி ஷோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை பார்க்குற அப்படி போனேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த ரிவ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ரிவ்யூ, செகண்ட் ஆஃப் ரிவ்யூ, ஏன் படம் முடிஞ்சதுக்கப்புறமா திருப்பி ஐமேக்ஸில் ஒரு ஷோ இருக்குது. ஸோ ஐமேக்ஸ் ரிவ்யூன்னு சொல்லிட்டு நான் கண்டினியூஸாக அடுத்தடுத்த ரிவ்யூஸ் போடுவேன், அது வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும். ஸோ அது போக மற்ற ஏரியாஸ்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அஃப்கோர்ஸ் ஸ்டில் இன்னொன்று நார்த் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்ஸ் வந்து ஃபைனல் இது வரைக்கும் ஃபைனல் ஆகலை, சிங்கிள் தேட்டர்ஸ் மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் அந்த மாதிரி சிக்கல். மற்றபடி கேரளா, கர்நாடகாவில் என்ன எவ்வளோ தேட்டர் அலாட் ஆகிருக்கு அப்படின்றதெல்லாம் தெரியல. பட் ஒரு விஷயம் மட்டும் இங்கே வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு, லியோ படத்தோடைய எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அது எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னா இருக்குது, காரணம் இருக்குது. இப்போ ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸும் சரி, அனிருத் பேஜ்லேயும் சரி, எல்லா பேஜிலுமே லாக்ட் ஆல் செட் லாக்ட் அண்ட் லோடட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸ் ஒன்று வந்து அனிருத்தும் லோகேஷ் அவர்களும் கை கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், விக்ரம் படத்துக்கும் இதே மாதிரி ஒரு ஃபோர்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அனிருத்தும் லோகேஷ் அவர்களும் விக்ரம் படத்துக்கு விக்ரமோட கண்ணோட அந்த இதை வச்சுட்டு தான் டைட்டில் கார்டே போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி டைட்டில் கார்டு தான் லியோக்கும் வந்து இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன்னா அந்த கை கொடுக்குற அந்த இமேஜ்லையும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து தளபதி அவர்கள் கண் தான் இருக்குது. ஸோ அதனால் லியோக்கும் அதே மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது லாக்ட் அண்ட் லோடட் அப்படின்னா இது நேற்று வந்தது. ஸோ அப்படின்னா நேற்றோட முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னையிலேருந்து எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும், எல்லா இடத்துக்கும் ரீல்ஸ் போகிறதோ அந்த க்யூப்ஸ் அந்த மாதிரி டிஜிட்டல் அந்த விஷயங்கள் போகிறதெல்லாம் வந்து நேரம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் மீன்ஸ் என்டையர் ஃபிலிம் அது முடிஞ்சால் மட்டும்தான் வெளியில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏதாவது சின்ன ஒரு ஒர்க், பெண்டிங் ஒர்க், சிஜி ஒர்க்கோ இல்லை பாட்டுக்கு மியூசிக்கோ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் அடுத்து இன்னொரு ரெண்டு மூணு பா இன்னும் ரெண்டு பாடல் இருக்குது அப்படின்னாரு லோகேஷ் அவரோட இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா. அந்த இங்கிலீஷ் பாட்டு ஒன்று இருக்குனாரு, ஸோ அது என்ன ஆச்சுன்னு தெரியல, என்னமோ ஐம் ஸ்வீட் அனுமோ நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டு, அதே மாதிரி ஒரே ஒரு மெலடி சாங் தான் வந்துருந்துச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் ஓவராலாக படத்தோட வேலைகள் முடிஞ்சாலும் இந்த பெரும்பாலான நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா ப்ரொமோஷன் வந்து லியோக்கு பத்தலை அப்படின்றது வந்து பல பேருடைய கருத்தாக இருக்குது. இது அஃப்கோர்ஸ் அவங்களுடைய எப்படி சொல்கிறது, அவங்களுடைய இயலாமை அப்படின்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கலை அப்படின்றது தான் வந்து இங்கே நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவ்வளோ பெரிய பணம் போட்டவங்க அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணால் தான் அவங்களால அந்த படத்தை ரிட்டர்ன் எடுக்க முடியும். வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் படத்தை ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னா அதில் அர்த்தமே கிடையாதுல. ஸோ அப்படி இருக்கும்போது பல அரசியல் எதிர்ப்புகளையும் பல விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் கண்டினியூஸாக லியோக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லியோவோட ஆடியோ லான்ச்சை கேன்சல் பண்ணதுலேருந்து ஓகேங்களா, லியோட கேன்சல் ஆனதுலேருந்து எல்லாமே தட்டி தட்டி தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அத்திபுத்த மாதிரி 4AM ஷோன்னு ஒன்று கொடுத்தாங்க. அந்த 4AM ஷோ வந்த ஜியோ ஆரில் பார்த்தீங்கன்னா தளபதி விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு காரணமாக எடுத்துகிட்டு சவுக்கு சங்கர் வந்து கேஸ் போகிறார், நீங்கள் எப்படி விஜய்க்கு மட்டும் இந்த மாதிரி கொடுத்தீங்க, தளபதி விஜய் நீ பேர் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஸ்டின் வந்துச்சு. ஸோ இவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்த ஆர்டரில் என்னாச்சு, இதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு 9AM ஷோவில் தான் அலோட் பண்ணுவோம், 4AM ஷோ கிடையாது அப்படின்ற மாதிரி திருப்பியும் வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருச்சு. கேட்டால் வந்து ரோஹினி தேட்டர் இன்சிடெண்ட் காரணமாக சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த மாதிரி சின்ன இன்சிடென்ட்டுக்கெல்லாம் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு, நாளைக்கு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா இப்படி இவங்கலாம் பாதுகாப்பு கொடுக்க போகிறாங்க, அப்போ மட்டும் ஆனால் பாதுகாப்பு கொடுக்க முடியும். ஏன்னா அரசியல் சார்ந்த ஒரு விஷயங்களுக்கு தேவைன்னா எல்லாம் செய்ய முடியும், தனிமனப்பார் சார்ந்த விஷயங்களுக்கு செய்யணும் அப்படின்னா
கஷ்டமாக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் கடந்து தான் வந்திருப்பார் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருந்ததுனால இந்த படத்துக்கான வந்து ப்ரொமோஷன் வந்து பார்த்திங்கன்னா மிக கம்மியாக நமக்கு பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லைன்னு அது மட்டும் இல்லை, நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. தளபதி அவர்கள் வந்து வீடியோ பேசி அனுப்புவார்னு சொன்னாங்க, ஸோ அது ஒன்றும் வரல. ஏன் அவ்வளோ ஏன் 12ஆம் தேதி இங்கே யூஏயில் வந்து லோகேஷ் அனிருத் எல்லோரும் வரதா இருந்துச்சு, கடைசியில் பார்த்தா அவங்க திருப்பதி போயிட்டாங்க, அந்த ப்ரோக்ராமும் கேன்சல் ஆயிருச்சு. ஸோ இனி அவங்களுக்கான டைம்லாம் கிடையாது வந்து பண்ணுறது, இன்னும் 2 நாள் தான் இருக்குது, அவங்க எல்லாத்தையும் முடிச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு. ஸோ இந்த 2 நாள் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தான். இங்கே வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, மேபி அங்கே உட்காந்து டிவி சேனலுக்கு ஏதாவது இன்ட்ரூஸ் மாதிரி ஏதாவது கொடுக்கலாம் வைக்கலாம், நமக்கு தெரியல என்னென்னு. ஸோ அது போக இப்போ இன்னொரு விஷயம் பெரிய டாக்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இர்ஃபான் ப்ரோ வந்து இந்த படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து மீடியாவில் நம்ம பார்க்குறோம், சோசியல் மீடியாவில். அதில் முக்கியமாக வந்து அவர் அதில் ஒரு ஷார்ட்ஸில் தான் பார்த்தேன், அவர் ஒரு பேட்டி கேட்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் காஷ்மீர் போனீங்கன்னு, நான் எதார்த்தமாக ஏதோ ஒரு விஷயமா போனேன் அப்படின்னு சொல்லி, இல்லை லியோவில் இருக்கீங்களா இல்லைன்னு கேட்கும்போது அது இப்போதைக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி மலுப்புறாப்பில். ஸோ இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடலாம், இருக்குன்னா இருக்குன்னு சொல்ல முடியாது. லியோ படத்தில் நடிக்கிறதா ஒரு டாக் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி இப்போ எதுவும் நான் சொல்லலை, அது வந்து ஆப்வியஸ்லி சஸ்மந்தா கூட இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி சொன்னாரா, இல்லை உண்மையாலுமே படத்தில் இல்லாமல் சும்மா இப்படி போட்டு விடுவோம்டா அடிச்சு தூக்கிட்டு போ வியூஸ்னு சொல்லிட்டு திருப்பி இப்படி சொன்னாரா நமக்கு தெரியல. பட் வாட் எவர், இர்ஃபான் ப்ரோ இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு விஷயம் கிடையாது. ஸோ இன்றைக்கி இருக்க பாப்புலாரிட்டி அவருக்கு அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு போது ஏதாவது ஒரு சீனில் வந்துருக்கலாம். அண்ட் முக்கியமாக காஷ்மீர் அப்படின்னும் போது முஸ்லீம்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது ஒரு முஸ்லீம் ஃபேமிலியில் ஒரு வர்ற ஒரு கேரக்டராக கூட இர்ஃபான் அவர்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல சின்ன போர்ட்ரேட்ல ஆயிருக்கலாம், இவர் லோகேஷ் செஞ்சிருக்கலாம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ என்ன என்ன வேணா இருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் படத்தை மட்டும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அப்படின்னு வந்து மெனக்கெட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 10 நிமிஷம் படம் அப்படின்னும் போது அது என்னவா இருக்கும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் பல கேள்விகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒன்று, இந்த 10 நிமிஷத்தில் ஒருவேளை சைக்கோ சாண்டியை காமிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 10 நிமிஷத்தில் தான் இந்த ஒருவேளை உல்ஃப் வருதோ, நம்ம உல்ஃபோட சீன்ஸ் வரலாம், சிஜியோட சீன்ஸ் வரலாம். இல்லை அந்த 10 நிமிஷத்தில் தான் முக்கியமான கதையை கூட இருக்கலாம். இல்லைனா 10 நிமிஷத்தில் உல்ஃப் சீன் வந்து விஜய் அவர்கள் வந்து அதை தாக்குற மாதிரி, ஸோ எப்படி ஒரு வலிமைப்படுத்துவார் அப்படின்றத ஒரு சிம்பாலிக்காக காட்டுறதுக்கான ஒரு சீனாக கூட ஸ்டார்டிங்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி லைஃப்பில் வந்து இருக்கிற மாதிரி அப்படியே போய் திரும்பி பிரச்சனை வரும்போது உள்ள வந்து சிங்க மாதிரி மாறுற மாதிரி கூட போர்ட்ரேட் பண்ணியிருக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணியிருக்கலாம், அது லோகேஷ் அவர் தான் தெரியும், இது என்னுடைய கற்பனை. ஸோ இருந்தாலும் அவர் சொன்ன விஷயம், டோன்ட் மிஸ் 1st 10 மினிட்ஸ் ஆஃப் லியோ மூவி அப்படின்னாரு. ஸோ தயவு செஞ்சு டிக்கெட் எடுத்து வைங்களா, முன்னாடியே போய் உட்காந்துருங்க, அடிச்சு பிடிச்சிட்டு போனீங்கன்னா தேட்டருக்குள்ளே போக முடியாது, லைனில் போங்க, தேட்டரில் போய் உட்காந்து படத்தை என்ஜாய் பண்ணுங்கள், பட் தேட்டரை நாசம் பண்ணாதீங்க, இது என்னுடைய அட்வைஸ் ஓகேங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா லியோ படத்துக்கு தான் பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் பொதுவாக. ஏன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிக விலையில் டிக்கெட் வைக்கிறத கண்காணிக்கிறதுக்கும் சரி, தேட்டரில் எக்ஸ்ட்ரா ஷோஸ் போட்டாலும் கண்காணிக்கிறதும் சரி, இல்லை தேட்டரில் சேட்டை பண்ணுறவங்களை கண்காணிக்கிறதும் சரி, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து கண்காணிக்கிறதுக்குமே வந்து ஆர்டர் போட்டிருக்கு அரசாங்கம். ஸோ அப்படி இருக்கும்போது யங்ஸ்டர்ஸாக இருக்க பசங்க நீங்கள் படம் ஓகே, தளபதி அவர்கள் விஜய் அவர்கள் ஜாலியாக பார்க்க போகிறீங்க, கொண்டாட போகிறீங்க, ஸோ அதை கொண்டாட்டமாக என்ஜாய் பண்ணுங்க ஓகேங்களா. அது உங்களுக்கு திண்டாட்டமாக ஆக்கிக்காதீங்க, அவ்வளோதான் வந்து என்னால் அட்வைஸ் பண்ண முடியும். அது உங்களுக்கு மட்டும் திண்டாட்டம் கிடையாது, அந்த திண்டாட்டம் அடுத்தடுத்து பார்க்க போகிற ஷோஸ் உள்ள ஃபேன்ஸுக்கும் திண்டாட்டம், முக்கியமாக விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய திண்டாட்டமாக இருக்கும். ஏன்னா இப்பயே வந்து ஃபேன்ஸ் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கழி ஊற்றிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ அதெல்லாம் நம்ம மாற்றி எடுக்கணும் அப்படின்னா அதுலேருந்து நம்ம வெளில வரணும். நீங்கள் எல்லாம் 20 வயசு பசங்க 25 வயசு பசங்களுக்குள்ளதாக இருக்கிறீங்க அப்படின்னும் போது பயங்கரமான வெறியாக இருப்பீங்க. இப்போ நம்மளாம் சொல்லும் போது நான் ஏன் உட்காந்து பூமரங்கள்ஸ் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கலாம், நினைங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அட்வைஸ் பண்ணுறது நம்ம வேலை கிடையாது, சஜஷன் சொல்கிறது தான். ஸோ இதை நீங்கள் கேட்டு ஏற்று, ஏன்னா நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்களோ அவங்க நல்லா இருக்குன்னு நீங்கள் நினச்சா தான் அது லவ். நீங்கள் யாரை லவ் பண்ணி அது நாசமாக போகணும்னு நினச்சினா அதுக்கு போய் லவ் கிடையாது, அவ்வளோதான் மேட்ரு. ஸோ அப்படி இருக்கும்போது தளபதியர்கள் நீங்கள் லவ் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் உங்களுடைய எப்படி சொல்கிறது நிதானம், உங்களுடைய அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், அதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிதானம் தான் முக்கியமாக சொல்லணும். ஆர்வம் இருக்கலாம், நிதானம் இருக்கணும், முக்கியமாக என்ன வேணா இருக்கலாம், பட் நிதானம் இருந்துச்சுன்னா எல்லாமே அந்த இடத்துல சரியாக இருக்கும். ஸோ நிதானத்தோடு எல்லாத்தையும் செய்யுங்க அப்படின்றத நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். பாருங்கள் சொல்லும் போது பூனைக்கே கூட கோவம் வந்துருச்சு, பின்னாடி கத்திக்கிட்டு இருக்குது, நீங்கள் தான் கத்துறீங்கன்னு நினைக்கிறேன், சரி பரவாயில்ல கத்திட்டு போட்டோம். ஸோ அது போக வேறு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா என்னமோ ஒன்று சொல்லணும்னு நினச்சி மறந்துட்டேன், ஞாபகம் வந்துருச்சு. அது என்னென்னா தளபதி அவர்கள் வந்து விஜய் ஃபேன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு அறிவுரை வந்து வழங்கியிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டவுட்டுக்கு பால் அபிஷேகம்லாம் செய்யாதீங்க, அதுக்கு பதிலாக ஏழை எளிய மக்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் உண்மையான விஜய் ஃபேன்ஸாக இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடத்திலும் எந்த மூலையிலும் கட்டவுட்டுக்கு பாலே ஊற்றாமல் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நல்லபடியாக இந்த படத்தை நீங்கள் ரன் பண்ண விட்டீங்க அப்படின்னாவே அதுவே மிகப்பெரிய ஒரு பலம் தளபதி அவர்களுக்கு.
ஏன்னா நீங்கள் பால் ஊத்துறது எங்கேயாவது பண்ணிங்கனா கூட அதை வீடியோ எடுத்து போட்டு பார்த்தியா, உன் தளபதி சொல்லி நீ கேட்டியா, அவங்களாம் மனுஷங்களா அப்படின்னு சொல்லி முட்டு கொடுக்கறதுக்கு மெண்டல் ஃபேன்ஸ் வந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க, எடுத்து அதை ஃபர்தராக கொண்டு போங்க. ஸோ ஏன்னா அவர் அடுத்தடுத்து வரப்போகிற தலங்கள் வேறு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இது லோகேஷ் அவர்களே கூட ஒரு மீட்டிங்கில் வந்து சொல்லியிருப்பார். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பர்சனலாக நம்ம இன்றைக்கி அவர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருந்தாலுமே ஒரு படம் அப்படின்னும் போது அந்த படத்துக்கான கமிட்மெண்ட் அவர் வந்து ஒன்ஸ் கொடுத்துட்டாருன்னா அதை பற்றி அதுக்கப்புறம் டேரக்டர் ஃபுல்லாக ஃப்ரீயாக விட்டுருவார். அவருடைய அவர் வந்து அந்த தளம் என்னன்றது அவருக்கு தெரிஞ்சாலும் இந்த தளத்தில் இப்போ இருக்கும்போது என்னவா நான் ஒர்க் பண்ணணுமோ அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அந்த விஷயம் வந்து ரொம்ப தெளிவாக தளபதி அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் அடுத்தடுத்து தளத்துக்கு போகிறார் அப்படின்றது அது அந்த இடத்துல உறுதி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அவரும் அதை தான் பதிவு பண்ணுறாரு. ஏன்னா இனி 68 அப்புறமா அடுத்து படம் வருமானே தெரியாது தளபதி அவர்களுக்கு. டேரக்ட் அரசியல கூட இறங்கலாம். ஏன்னா இந்நேரம் 68 இப்போ ஷூட்டிங் போயிட்டாங்க அப்படின்னா இன்னும் 69 விஷயத்தை லீடு விட்டுருப்பாங்க. பட் வரலை அப்படின்னும் போது கஷ்டம் தான். ஏன்னா இப்போ ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து லீவ் விட்டுருக்காங்க பாருங்க. லால் சலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஞானவேல் டைரக்ஷன் ஒரு படம் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னாங்க. அடுத்து 171 போயிட்டாங்க லோகேஷ் வரைக்கும். ஏன்னா அவருக்கு வந்து நீ நடிக்கிறது அப்படின்ற மாதிரி தான், அதனால் நடிப்பில் போட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணுவார். இப்போ தளபதி அவர்கள் அடுத்த லெவலுக்கு வர்றாரு, அடுத்த லெவலில் போகிறாரு. அதை எப்படி பார்த்து பாதுகாத்து கொண்டு போகணும் அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் அதுதான் அறிக்கை சொல்லிட்டே இருப்பேன். நீங்கள் ஃபேன்ஸ், நீங்கள் தான் எல்லாத்தையும் ரொம்ப பார்த்து பார்த்து செய்யணும். செய்யுங்க. செஞ்சால் தளபதி சீஎம்மாக பார்க்கலாம், செய்யலைன்னா ஸ்க்ரீனில் மட்டும் சீஎம்மாக பார்த்துட்டு போகலாம். அவ்வளோதான் வித்தியாசம். அதே மாதிரி அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு தௌத்திரி திருப்பி சினிமாவுக்கு வந்தாலும் அது தளபதி கட்சி அசிங்கம் தான். ஸோ அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிங்க. அவர் சினிமா துறையில் வந்தார், கஷ்டப்பட்டார், வரும்போது கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளானார். பட் இன்றைக்கி நம்பர் ஒன் ஒரு இடத்துல இருக்கிறார். ஸோ அதே மாதிரி இப்போ அரசியலுக்கு வரும்போது இன்றைக்கி அவர் பல பேர் கழிவு ஊற்றுறாங்க. அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு என்ன தகுதி இருக்குது, அப்படி இப்படின்னு 1000 கேட்டாலும் அவர் கத்துக்குட்டியாகவே இருந்தாலும் பட் அவர் எடுத்து வைக்கிற மொமெண்ட் ஒவ்வொரு ஸ்டெப்பு மாதிரி எந்த அரசியல் தலைவர்களும் இது வரைக்கும் செய்யலை. அதற்கான ஏற்பாட்டோடு அவர் வரவே யாருமே வந்தது கிடையாது இருக்கும். பட் தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன படத்தில் சொன்னாரோ அந்த விஷயங்களை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து வச்சு அதை முன்னோக்கி கொண்டு வர்றாரு. ஸோ இந்த கட்டமைப்பு முடிச்சதுக்கப்புறம் அவர் உள்ளே வந்து இறங்குறாரு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்படி இருந்தும் இவ்வளோ கட்டமைப்பை கொண்டு வந்தும் கடைசியில் அவரால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு அவர் காரணம் கிடையாது. அவரை சுற்றி இருக்கிற நீங்கள் மக்கள் தான் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கீங்களோ, நல்லா மீன்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் பக்குவமாக இருக்கீங்களோ, பண்பாக இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு மக்களும் ஓகே ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறுவோம், மனசு மாறுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப நாளாச்சு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி, அதனால் லேட்டாக ஒரு சின்ன அட்வைஸ். இந்த அட்வைஸ் பிடிச்சா ஏற்றுக்குங்க, பிடிக்கலைனாலும் ஏற்றுக்குங்க. ஏன்னா நீங்கள் ஏற்றுக்கிறது எனக்காக கிடையாது, உங்கள் தளபதிக்காக. ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலைனாலும் அது உங்களுடைய இஷ்டம். ஓகே கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்புகிறேன். சி யூ ஆன் அனதர் வீடியோ. லவ் யூ ஆல், டேக் கேர். எஸ், பை பை. மறந்துட்டேன்.